வந்து நம்ம ஃபிஷ் குழம்பு ஆர் கிரேவி பண்ண போகிறோங்க. இது வந்து சால்மன் ஃபிஷ். இது வந்து நாங்கள் கனடாவில் இருக்கோம், காஸ்கோவில் வாங்கினோங்க. இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 1 kg இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 34 கேட் டாலர்ஸ் அண்ட் 74 சென்ட்ஸு. இதை வந்து நம்ம பாதி வந்து கிரேவிக்கும் பாதி வந்து இன்னைக்கு ஃப்ரையும் பண்ண போகிறோம். வந்து மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, பூண்டு, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அரைக்கணும். இங்கே நான் புளி தேங்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருள். எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் கொஞ்சம் மிளகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போடணும். அது கூட வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். அதை வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும். லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் லைட்டாக பிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச இந்த டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். இது வந்து டொமேட்டோ நல்லா நம்ம வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 1/4 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிடணும். ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணணும். அப்புறம் கடுகு பொரியிற, கடுகு இப்போ பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு பொரியும் போது நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வணக்கணும். இந்த ஆனியன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்க போகிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். இது வணங்கப்போ நம்ம வந்து அப்போ வதக்குனதை வந்து அரைச்சி வச்சாச்சு. இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் சால்ட், நான் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ அது 2 கொதி வரட்டும். கொஞ்சம் 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கழிச்சு ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரோசன் தேங்காய். ஸோ அதை வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே போட்டு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுன்னா இப்போ வந்து நான் சால்மன் ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்படியே நம்ம போட்டோம்னா அதில் உப்பு காரம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதனால மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நம்ம போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணிட்டோம். இது உள்ள நல்லா இது பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க வைப்போங்க. இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எம்மியான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.